இல்லா வணிக ரீதியா எடுக்கிற போது உணர்வு ரீதியா எடுக்கிற படங்கள் அதுல இந்த இடத்துல எனக்கு ஒரு வித்தியாசமா அந்த இடத்துல நீங்க பேசணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் பயந்தாரு பாட்டி மாதிரி கொண்டு போல எத்திருவான என்னமென்று ஒரு இரவு நடிகை போய் உட்காந்துருப்பீங்க. உங்க உணர்வை தெரிஞ்சு ரொம்ப வேகமா முடிச்சிருது. ஏன்னா அன்னைக்கு சுருக்கமா பேசினாத்தான் கேட்பாங்க இருக்கா. ஏன்னா காஞ்சி ஒரு வேதாந்த சாமி ஒரு ஆள் கூப்பிடாரு தன்னுடைய சிஷியன் பாப்பா என்ன சாமி நீ திருப்பூருக்கு ஓடி போய் திருவங்கடாச்சாரி சந்தித்து திருக்கோணத்திலிருந்து வந்திருக்கிற திரு நாராயண ஐயங்கார் சுவாமி திருக்கோயில் ஆராதனைக்கு திருக்கோயில் எடுத்து திரும்பும் போது திருவடி தவறி திருக்குளத்தில் விழுந்து விட்டா சொல்லிட்டு வா அப்படின்னு பசு பசுக்கு முடிச்சான். ஏடா சொல்லிருக்கியா சொல்லிருக்கேன் சாமி எப்படி சொல்லுவார் கும்பகோணதாசன் குட்டையில இருந்தேன் அவ்வளவுதானயா ஏ அவருக்கு கிணத்துக்குள்ள நியமக்கம் மாதிரி பேசுவாங்க. அது மாதிரி பேசணும்னா குழப்பமா இருக்கும். அதுதான் சுருக்கமா கைபேசி இன்னும் தமிழ்ல பேர் வச்சிருக்கிற படம் நான் சென்னைக்கு தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பாத்திருக்கேன் வர. ஏன்னா இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டா நம்ம ஊர்ல தமிழ்நாட்டிலே இருப்போம் தமிழ்லேயே தான் படிப்போம். இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டா மட்டும் உடனே பதிச்சு ஹவ் ஆர் யூ ஃபைன் அப்படின்னு அடுத்த செகண்ட். அதே தமிழ்ல கேள்விங்களேன் என்ன எப்படி இருக்க ஏதோ இருக்கணையா நீ வேற வந்து நான் உங்களுக்கு வச்சுட்டு என்ன செய்யறேன்னு சொல்லி முக்கால் நேரம் பேசியிருக்காங்க. அந்த ஆள் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. இதே கேள்வி தான் தமிழ்ல கேட்ட அப்படி இருக்கு என்ன செய்யிருப்பீங்க. அதே போல நான் ஒரு தடவை வெளிநாடு போக்கோ கொஞ்சம் கொலை போறாங்களாம் அரேபியாவில் ஏர்போர்ட்ல இறங்கினா அந்த நாட்டுக்கரை பக்கத்துல வந்து சாங்காய் இருந்தார். சரி பேரண்டா கேட்கலாம் வந்துச்சு மதுரை முத்து அப்படியே மறுபடியும் சத்தமா சொன்னார் சாங்காய் சரி தூர சத்தமாத்தன் சொல்லல் போட்டு மதுரை முத்தியா அப்படின் அவர் கோச்சி போயிட்டார். என்ன ரிசீவ் பண்ணவங்க தப்பு பேர கேட்கலையா இந்த ஊர்ல சாங்காய்னா வணக்கம் அர்த்தம் நீ பதிலுக்கு அவர்கிட்ட சாங்காய் சொல்ல முடியாது. நான் தேடி கண்டுபிடிச்சு அவர் பக்கத்துல போய் சாங்காய் அப்படியே பதிலுக்கு அவர் மதுரை முத்து அப்படின் ரெண்டரை வாரம் தூக்கம் வராம ரெண்டாயிரம் வரைக்கும் நம்ம ரீச் ஆகிட்டா எதுக்காக சொல்றா தமிழ் மொழிக்கு அழகு அது அம்மா அம்மா நேசிக்காங்க எதுவும் இருக்க முடியாது. ஆனா எந்த இந்த தருணத்துல அம்மாவை இழந்தோம். ஏன்னா அம்மா உயிரோட இருக்கும்போது ஒரு அது பிடிச்ச ஒரு அதிர்ஷம் கூட வாங்கி இருக்க மாட்டாரு. ஆனா செத்த பிறகு பாத்தீங்கன்னா போய் படைப்பாரு சுடுகாட்ட போய் எங்க அம்மா வந்து அதிர்ஷம் ரொம்ப விரும்பி சாப்பிடும் எப்ப செத்த பிறகு அதுக்காக இருக்கிறப்ப என்னென்ன இழந்தோம்ன்றத ரொம்ப ஆழமா அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தின் மூலம் இனிமேல் நம்முடைய சாந்தன் அவர்கள் கொண்ட இளைஞர்கள்லாம் இந்த படம் பார்த்த அடுத்த நிமிஷமே தன்னுடைய அம்மாவுக்கு அழைத்து பேசுற உணர்வு எல்லா இளைஞருக்கும் வரும்ன்றது எல்லாரும் சத்தியமில்லாம இருக்கிறோம். ஏன்னா அம்மாவை நேசிக்காம யாருக்கும் முடியாது. செல்போன் வந்த பின்னாடி அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா செல்போனை கண்டுபிடிச்சவங்க விளையாட்டு கறக்கலாம். ஆனா அந்த செல்போனை எப்படி எப்படிலாம் பேசுறேன்னு மெத்தர் கண்டுபிடிச்ச அம்மாக்கா ஒரு ஆள் எந்த நேரம் கட் பண்ணணும் நம்மளுக்கு மட்டும் தெரியும். நீ யார்ட்டே பேசுகிறேன் மாப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கேன் தங்கச்சிருக்கு ஐயோ பிரமாதமியா மறுபடியும் எப்படி படிக்கிறேன் நல்லா படிக்கிறார் மாப்பிள்ள மாப்பிள்ள அந்த ஒரு 20,000 ரூபாய் கட்டினே ஹலோ ஹலோ என்ன கரகரன்றது ஒரு சின்ன ப்ராப்ளமோ அப்படிங்க அது எப்படி 20,000 ரூபாய் போட்டு கட்டாக்கும் நம்ம பிறந்த நேரம் அப்படி போயிட வேண்டியது. அதே போல மெசேஜ் எனக்கு ஒரு ஆள் கொடுத்தாரு சார் என் நண்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னா ஏங்க உங்க பொண்ணு நீங்களே அனுப்ப வேண்டிய இல்லைங்க என் எழுத்து கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் அப்படின்னா அது எவ்வளவு அனுப்பினாலும் ஒரே எழுத்துதான் செல்போனால பல வீட்டுல சண்டை வர்றதே அப்படி இருக்குங்க வீட்டுக்காரமா போன் வாங்கி கொடுத்தா நமக்கு தெரியாது போவோம் எவன் ஆபீஸ்ல இருப்பேமா என்ன பேச ஆசை அந்த பச்சை கார் மட்டும் அமைக்க அப்படி காதல் வீட்டார் இந்த அம்மா முதல் முதல் வீட்டுக்காரர் பேச போறோம்னு சாமி கூப்பிட்டு போன் எடுத்து அமைக்கி ஹலோ அதுல ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் நீங்கள் டயல் செய்தும் பாடிக்காத தச்சமே வேறொரு தொடர்பு விடா வேறொருத்தர் தொடர்பு இருக்கானா கேட்டா கல்யாணம் ஒரு மாதம் விளக்கமா எடுத்து பசுலே கிளம்பிச்சுங்க இதனால இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை ஒரு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் 15 நிமிஷம் கார்டில் அனுப்பான் அனுப்பும் பண்ணணும் அதை கேட்டு அவ்வளவு சுவாரஸ் இருந்தது. இன்னைக்கு நிறைய விஷயம் மாறிடுச்சு அதுல நம்ம எப்படி மாறி இருக்கோம்ன்றத அழகா ஏன்னா யாருக்கும் இங்கே அட்வைஸும் பண்ண முடியாது. நீ சொல்லி பாருங்க போனா ஒரு காலத்தில் போன் வந்தா எல்லாம் வீட்டுக்குள்ள விடுவோம் அந்த ட்ரில் போடுறது காதல் வச்சு இப்போ போன் வச்சு பூரா வீட்டை விட்டு வெளியே விட்டாருங்க சீனல் கிடையாது அளவு 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 நான் 6 கிலோமீட்டர் போய் அப்புறம் அங்கிருந்து ஆர்டர் பிடிச்சி வீட்டு போயேன் காதல் வச்சு போயிட்டே இருந்திருக்கா அப்ப எடுத்து பேச சிரமமா இருக்குன்னு சொல்லி செல்போன் வச்சு எங்க வேணாம் கொண்டு போகலாம் அதுல ஒரு குழப்பம் திடீர்னு உள்ள விட்டு எடுக்க மொழி கட்டாயிருக்கு அப்புறம் ஒரு கட் பண்ணு 2000 மாட்டிட்டு 2000 மாதிரி போயிட்டான் அதுக்கும் சிரமம் வயலை சுருட்டி மாடைக்குது எட்டினாங்க அது வேணாம் வந்து அப்புறம் புல் குத்துன்னு கருப்பா வண்டு மாதிரி ஒன்று அப்படி ஓட்டிட்டே போனாங்க இன்னும் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு பாருங்க எதுவுமே இல்லாம ரோட்ல பேச போறேன் நல்லா தாங்க இருந்தேன் புறம் சவுத்து போல ஐயப்பிடிச்சாரு அப்ப ஒவ்வொன்றுக்கும் பெரிய ஒரு மாற்றம் இருந்தா கூட மனநிலையை ஒருமுகப்படுத்துறதுக்கு நிறைவுல சொல்லுவேன் அம்மா பத்தி ஒரு சின்ன செய்தி மட்டும் இதே நிறைவு தான் இன்னும் வேற இருக்கா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம ஊர்ல பேச்சாளர் சில மைக்க பிடிச்ச பின்னங்கள் பெற்றதுக்கு ஓடுவோம் அப்படின்னு அதே பேசுற முறையை பாருங்களேன் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் மாவட்டம் இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்து பேச்சு வரமாட்டோம் செல்போன் பேசுறது ஒண்ணு நேரில் பேசுறது இப்ப மதுரைக்காரோட பேச்சு சிலர் மெட்ராஸ் முடியாது மெட்ராஸ்காரோட பேச்சு மதுரை பாப்பலாம் இருக்கு
எல்லாம் மெட்ரோ மதுரைக்கார ஒரு தடவை மார்க்கெட்ல கோயம்புத்தூர் மார்க்கெட்ல சமைக்க கீரை வாங்கிருக்கா வெளியே கேட்டார். எப்படி கீரை? நான் நல்லா இருக்கிறேன். அது எப்படி கீரை? நான் நல்லா இருக்கிறேன், நீ எப்படி கீரை? கீரைல ரெண்டு பேரும் பண்ணியாங்க. இதே உள்ள மெட்ராஸ் மதுரைக்கு வந்தார், போய் உருளை வந்து வாங்கிருக்கா போய் வெளியே கேட்டார். எப்படி உருளை? நீ எப்படி நாள் உருளை? இந்த வீட்டு உருளை நாங்க நிறைய இடங்களுக்கு அங்கே ஒரு உருளுட்டே இருக்காங்க. ஒரு ஊர்ல உருளை பழம் வாங்க, இன்னும் திருநெல்வேலி பக்கம் மட்டும் அது ஒரு மாதிரி இருக்கும் ஸ்டைலா. ஏன்னா எடுத்துட்டு ஒரு சின்ன வேர்டு போட்டு ஆரம்பிப்பாரு, ஏ என்ன அளவுக்கு அப்படின்னு பாரு. இவன் கல்யாணம் பத்தி கொண்டு வைக்க கதவை தச்சு இருந்தாங்க. இந்த அளவு என்னைக்கு அப்படின்னு சரியா முடிச்சவரை நான் தந்து வட்டிக்கு போய் கல்யாணம் தெரிஞ்சு எல்லாம் கேடா ஒரு ஒரு மாதிரி. இன்னும் கோயம்புத்தூர் பக்கம் அது ஒரு வாங்க வாங்கி போட்டு போங்க. ஏன் வாங்கிட்டாங்க போட்டு போய் சொல்லிட்டு அவர் போட்டோட முடிஞ்சது. அவர் இப்படி இருந்தாரு. போன்ல பேசுறப்ப ஒரு ஆளுக்கு ஒரு சோயஸ் அதை விட காதலி போன் பண்றப்ப காதலி சொல்லி காதலுக்கு எங்க வீட்டுல யாருமே இல்ல. அப்படி பக்கத்து பரிசர வாங்கி சரு 10 நிமிஷம் வளர்ந்து போயிட்டாங்க. போய் பாரு வீட்டுல போய் அவரு கூட்டு தொங்குது மறுபடியும் என்னடி வீட்டுல யாருமே இல்லைன்னா சொல்லா யாருமே இல்ல நாங்க வெளியூர் போயிருக்கோம். அதை சேர்த்து சொல்லி எவ்வளவு குழப்பம் இருப்பாரு. இப்ப காதலி போன் பண்ண அடுத்த செகண்டே போற அந்த உணர்வு அம்மாவுக்கு இருக்கா அப்படின்றத படத்தோட கேள்விக்குறி மாதிரி வச்சு எல்லாரும் தொகுத்து சொல்லி சார் தனியா கைதிட்டா முடிச்சுக்கப்பா வேமா அப்படின்றது நாங்க சில போடுவார் வச்சிருப்போம். சிலர் மைச்சத்துக்காரே அப்படி செய்வார். போடுவார் குற்றாலத்துல சவுண்ட் கம்மியா இருக்கு சொல்லி மைச்சத்துக்காரு சொன்னேன். இடையே கொஞ்சம் ஏத்துக்க அப்படின்னா ஏத்தினா ஏறிங்கன்னு கூடாது. அதுக்காக சின்ன சின்ன போடு விட்டு அதாவது இளைஞர்கள் எந்த மாதிரி அம்மாட்ட பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு அழகா பதிவு பண்ணியிருக்கிற விஷயம். ஏன்னா இளைஞர் எல்லா விஷயத்தையும் அறிவுபூர்வமா இருக்காங்க, தர்மசையா இருக்காங்க. இதில் மட்டும் மிஸ் ஆயிட்டாங்க. படிக்கிற இளைஞர் ஏன் பாராட்டம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி பரீட்சைக்கு பிசிக்ஸ் படிச்சுக்கூட பாஸ் பண்ணிருக்கான். இது இப்போ நான் சொந்தமாக சார் கேள்வி விடுவாங்க. அது மட்டும் பாருங்களேன், கேள்வியிலிருந்தே பதில் உருவாக்குவாங்க. ஒரு சின்ன கேள்வி, சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அது பதில். சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டுதான் தயார் செய்யப்படுகிறது. வேற எதை கொண்டு இது தயார் செய்ய முடியாதே போட்டா பார்த்தா நடிச்சா 3 மணி வரைக்கும் 30 அடியே பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. என்னையா அதை அதன் ஓட்டிருக்கான், இதை இதன் ஓட்டிருக்கான், ஆனா எதை எதனே ஓட்டலையே அப்படியே ரிசல்ட் எழுதி கொடுத்துட்டு பேசாம பெருந்தோ முழுக்க அவர் மதுக்கார். 15 சம்பளத்தை வேணாம் போயிட்டார். அப்படி குழப்பாங்க. அதே போல இன்னொரு பரிச்சை தமிழ் பரிச்சை. தமிழ் பரிச்சை ஒரு கை வரைக்கும் ரெக்கப்பாங்க. செய்வனை என்றால் என்ன? செயற்பாட்டு வினை. அதுக்கு பதிலே தெரியல. சுத்தமா 25 நிமிஷங்கள் இல்லாங்க. செய்வனை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது சென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காம போய் அவர்கள் துடி துடித்து சாக வேண்டும் என்று நாம் கோடாங்கி சோசியலுக்கு கொண்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டியை வச்சு செய்வதான் செய்வனை. உதாரணத்திற்கு எங்கள் மாமா எங்கள் செய்துள்ளார், அது உதாரணம் தெரிஞ்சிருக்கேன். அந்த 10 மார்க்கை வாங்கிட்டு எப்படி இந்த அளவுக்கு இருக்காரு? அதே போல கேள்வி கேட்டாலும் எது சாதிச்சு விடப்பட்டாங்க. 2ஆம் குலத்துங்க சொல்ல யார், 3ஆம் குலத்துக்கு சொல்லுக்கு முத்தவன் முடிஞ்சு வச்சு நீங்க எதுக்கு பார்த்தாலும் அப்படித்தான். இதை விட இன்னொரு முக்கியமான அது மட்டும் தான் மெயினா சொல்லியா, ஒரு ஊதி பெருசா இருக்கிறதா இன்னைக்குள்ள இளைஞர்கிட்ட உண்டு எதுவுமே தெரியும் சொல்றது. இந்த கஸ்தூரி பாய்க்கு ஒரு கேள்வி வைப்பாங்க, அதுக்கு தெரியல பேசாம இருக்குமா பீச்சிட்டாங்க. கஸ்தூரி பாய் இது ரொம்ப அகலமான பாய். இந்த பாயை கொண்டு மெத்தில் வச்சு குடும்பத்தோட படுக்கலாம், இல்ல நடுவீட்டில் வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம். கோவத்த பாய் 2ஆம் கிழமை 2 வீட்டு தரலாம். ஏன் போய் பாய் கேட்கிறேன்? சரி முடிச்சுட்டேன் உங்களுக்கு திருப்பறாரு அங்கிட்டு பகவே. கஸ்தூரி பாய் வகைகள் ஓலப்பாய், தார்பாய், நாட்பாய், ஆபீஸ் பாய், ஸ்கூல் பாய். சரி முடிச்சுட்டு என்னதாயா சொல்ல வரேன் கட்டசி பாயிட்ட பார்த்தல கண்ணை கட்டிச்சு. கஸ்தூரி பாய் வாஜி பாய் விட பெரியது. அப்படின் பதில்லாம் சர்வசாரமா சொல்றவங்க அம்மாவுக்கு மட்டும் பதில் சொல்ல முடியலையே, எந்த இதுக்கும் பதில் சொல்லிடுவார். இன்னொன்று அவங்க கேட்கறதுலேயே பதில் சொல்லுவார். இன்டர்வியூலாம் போயில பாருங்களேன், போய் இன்டர்வியூ எதிர்ப்பது. நீ மாத சம்பளமா வாங்கிக்கலையா, இல்ல வார வாரம் சம்பளமா வாங்கிக்கலாம், இல்ல டெய்லி சம்பளமா வாங்கிக்கலாம். ஐயா இந்த மாத சம்பளத்தை மாதமாக கொடுத்துருங்க. எவ்வளவு வார சம்பளத்தை வார வாரம் கொடுத்துட்டீங்கன்னா நான் டெய்லி சம்பளத்தை டூல வந்து டெய்லி வாங்கிக்கிறேன். அதான் ஜன்னல் ஓடி ஓடி போயிட்டா. ஏடா எல்லாத்துக்கும் இவ்வளவு விஷயம் இருக்கிறவங்க
காதலிக்கு தர முக்கியத்துவம், காதலி என்ன ட்ரெஸ் இன்னைக்கு போட்டிருப்பாய், கொலுசுல எத்தனை இன்ச்சு இருக்கு கூட தெரியாது, அம்மா எந்த ஊர் இருக்கான்னு கூட தெரியாத உணர்வுல வாழ்ற அந்த உணர்வை பதிவு செஞ்சிருக்கிற அது ஒப்பான ஒரு படைப்பு. ஏற்கனவே டைம் முடிஞ்சது சார், அது ரொம்ப முக்கியம். என் டைமே டோட்டலா முடிஞ்சு. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும், கிராமத்தில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய தாய் தன்னுடைய பயணம் படிக்க வைக்கிறா, அதுங்கிட்டலாம் தென் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையான போது கந்து வெட்டி வாங்கி நிலத்தை வித்து இடத்தை வித்துலாம் தன்னுடைய குழந்தை படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா தான் குழந்தை தன்னை மாதிரி இருக்கக்கூடாது, ஆங்கிலத்தில் பேசணும், தன்னை மாதிரி வேட்டி எட்டக்கூடாது, பேண்ட் செட்ட போடும் சொல்லி ஆசையில் அனுப்பி வைக்கிறோம். இன்னும் சில வெளிநாட்டு தான் அனுப்பி வைக்கிறாங்க, வீட்டு வெட்டி வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி போன பையன் அம்மாவுக்கு எந்த பதிலும் இல்லை. 5 வருஷம் அங்க போன பொருளாதார சுகபோகத்தில் அம்மா அப்பா மறந்துட்டாங்க. அப்ப அம்மா கிராமத்துக்கு படி எழுதுறாங்க பையனுக்கு, மைனே நீ வீட்டில் பிறந்தது வீட்டில் நான் ஒரு தென்னை வைத்தேன், தென்னை நான் ஊட்டிய தண்ணீரில் வளர்ந்தது, நீ என்னுடைய வியர்வை வளர்ந்தாய், எங்கோ இருந்து ஈட்டுகிற பொருளாதாரம் பணமும் உனக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் தருகிறது, நான் இங்கு வைத்த தென்னை எனக்கு நல்ல இளநிலையும் நல்ல நிழலையும் தருகிறது என்றாவது ஒரு நாள் இமெயிலில் மூழ்கித்தும் போது என் உடம்பில் ஈமுகித்த செய்து வந்து சேரும். எனது இறுதி ஊழலத்தில் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, எனது இறுதி ஊர்வலத்தில் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, சுடுகாடு வரை என்னை இந்த தென்னை ஒளியை தூக்கி செல்லும் முடிப்பார். அந்த அம்மா முடிக்கிறார். எதுக்காக அப்படின்னா, 10 குழந்தைகளை ஒரு அப்பா அம்மா வளர்க்குறாங்க, அந்த 10 குழந்தைகளும் சேர்ந்து ஒரு அப்பா அம்மா வளர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. ஏன்னா வீட்டில் 2 கோடி ரூபா வீடு கட்டி வீட்டில் அன்னையிலிருந்து வச்சிருப்பாரு, அன்னையை கொண்டு அனாதிரத்தில் வச்சிருப்பாரு. அந்த சம்பவம் இந்த படத்தின் மூலம் மாறும் என்பது கண்டிப்பாக உங்கள் பெரிய பெரிய கலை படைப்பாளிகளுக்கு தெரியும் சொல்லி இல்ல அருமையான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு விட வேண்டும் என்பதில்லை. நன்றி, நன்றி, வணக்கம்.